ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, வந்து உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் ஆடும் சரி, அல்லது வீடியோஸ் அல்லது டாக்குமெண்ட்ஸ் அல்லது எனி ஃபைல்ஸ் ஏதாவது ஒரு டிலீட்டாகிற ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா, தட்ஸ் ஏலாம் அதை நம்ம ரெக்கவரி பண்ண முடியாமல் கூட போகலாம். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வைக்கிறது மூலியமாக ஏதாவது நீங்கள் டிலீட் பண்ணும்போது, எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ டிலீட் பண்ணும்போது அந்த ஃபோட்டோ வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்ளிகேஷனில் வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ அப்படி சேவ் ஆகிருக்க டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை ரெக்கவரி பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் சொன்ன அப்ளிகேஷன் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் கேட்கும். ஸோ ஐ ஆக்ரின்னு சொல்லியிருக்கு, அதை டச் பண்ணுங்கள். இந்த எல்லோ கலர் பாக்ஸுக்குள்ள டச் பண்ணும்போது இப்படி தான் வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் 7 day ட்ரையல்னு இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் பேசிக் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ நான் ரெண்டாவது கொடுக்குறேன், ஸ்டார்ட் வித் பேசிக். டிலீட் இட் அப்படின்னு சொல்லியிருக்கு, அதை டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டை கொடுங்க. அதாவது இப்போ பார்க்கும்போது இது வந்து எதை எதை ரெக்கவரி பண்ணோம்னா, இமேஜஸ், வீடியோஸ், ஆடியோஸ், டாக்குமெண்ட்ஸ், அதர் ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ், ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெக்கவரி பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் அது. ஸோ அதாவது மூணு கோடு போட்ட மாதிரி இல்லையா, அதை டச் பண்ணுங்க. இல்லை பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸில் போகும்போது ரீசைக்கிள் பின் செட்டிங்ஸ்னு சொல்லுவீங்களே, அதை டச் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இமேஜஸ், வீடியோஸ், ஆடியோஸ், டாக்குமெண்ட்ஸ், அதர் ஃபைல்ஸ், ஆப்ஸ், ப்ரொடக்ட்ஸ், ஆப்ஸ் அப்டேட்ஸ் சொல்லியிருக்குது. ஸோ வந்து இதில் வந்து லைக் எல்லாத்தையும் ஒன் பண்ணியிருக்கான்னு ஒரு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து சம்டைம்ஸ் வந்து வீடியோ வந்து இப்படி நீங்கள் ஆஃப் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது வீடியோ டிலீட் பண்ணிங்கன்னா வந்து அது வந்து சர்வ் ஆகாமல் போயிடும். ஸோ அதை ஆன் பண்ணி வச்சுக்கிறது அவசியம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன்ஸை வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதிலே ஆட்டோ க்ளீன் இருக்குது. ஸோ க்ளீன் பண்ணால் ஆட்டோ க்ளீன் பண்ணால் அதாவது வீக்குக்கு ஒருக்கா மாதத்துக்கு ஒருக்காவா அந்த ஃபோனில் இருக்கிற சம் டேட்டாஸ் வந்து ரெக்கவரி பண்ண டேட்டாஸ் வந்து அழியணும் அப்படின்னு சொல்ல, அதாவது டிலீட் ஆகணும்னு சொல்லுறது வந்து நீங்களே பார்த்துக்கக்கூடிய இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லுக் ஸ்க்ரீனுக்கு வந்து இங்கே வந்து பே பண்ண சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் நல்ல வசதியாக இருந்தீங்கன்னா பே பண்ணிக்கோங்க, ஓகேவா? அடுத்து வந்து லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. நான் டிஃபால்ட்டு கொடுத்து வச்சுருக்கேன், அதாவது டிஃபால்ட்டில் இருக்கட்டும். ஸோ பேக் வாங்க. பேக் வந்து நாம் இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி இதில் ஒரு ஃபோட்டோ வந்து டிலீட் பண்ண போகிறேன். ஸோ இதாக ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு, அதாவது இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு டிலீட்டை கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டிலீட் ஆகிடுச்சு. ஸோ அது இங்கே இல்லை. திரும்ப மெனுவுக்கு போங்க. மெனுவுக்கு போயிட்டு அந்த அப்ளிகேஷனை ஆன் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இந்த ஃபஸ்ட்டே இருக்கு பாருங்கள் இந்த ஃபோட்டோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் அப்படின்னு சொல்லியிருக்கு, அதை ரீஸ்டோர் பண்ணுங்கள். ஆல்பம் போய் பார்ப்போம் ரீஸ்டோர் ஆகிடுச்சா. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபோட்டோ, டெலிட் பண்ண ஃபோட்டோ, மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் இந்த அப்ளிகேஷன், இது ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷன்ஸ், அதாவது முன்னாடியே சர்ச் பண்ணி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோ முடியுமா சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.